வணக்கம் ஆலினோ நந்தினி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கனவு பலன்கள் பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து கனவுகளோட பலன்களை வந்து கமெண்டில் நீங்கள் தெரியப்படுத்துகிறீங்க, அதுக்கான பதில் கேட்குறீங்க. ஆனால் வந்து கனவுகளில் வந்து நீங்கள் என்ன கனவு கண்டீங்க அப்படின்னு வந்து முழுமையாக சொல்கிறது வந்து எனக்கு சரியான பதில்களை அளிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். பாதி மட்டும் சொல்லி பாதி சொல்லாமல் இருந்தால் அதனுடைய அர்த்தங்கள் வந்து வேறுபடும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் வந்து கனவுகளை வந்து என்ன கனவு கண்டீங்களோ அதை வந்து எனக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து இரவு கனவு தான் பலிக்கும், பகல் கனவு வந்து பலிக்காதுங்க. அதுக்கான சரியான பதிலையும் என்னால் அப்போ தான் சொல்ல முடியும். ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அந்த கனவை வந்து முழுசாக வந்து அனுப்பாமல், நான் இதை வந்து என் கனவில் வந்துச்சு அவ்வளோதான், அதுக்கு மேற்கொண்டு அது என்ன நடந்துச்சுன்னு சொல்லலை. ஏன்னா இந்த கனவுகள் கூட முழுமையாக சொன்னால் தான் அந்த முழுமைக்குள்ளே பல அர்த்தங்கள் இருக்கும். அது வந்து உங்கள் வாழ்க்கைக்கு எப்படி அது ஒத்துப்போகும் அப்படிங்கிறத நான் அப்போ தான் சரியான முறையில் உங்களுக்கு நான் வந்து கணித்து சொல்ல முடியும். அதனால் இந்த ஒரு உதவியை நீங்கள் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். அதுக்கான முழு பலன்களை உங்களுக்கு நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். அவ்வளவு தான். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. விறகு வெட்டுவது போல் கனவு கண்டால் என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது விறகு வந்து வெட்டுறது மாதிரி, அதாவது நீங்கள் போய் விறகை வந்து வெட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அனுபவமே இல்லாத ஒரு புதிய பிஸ்னஸை ஆரம்பிக்க போகிறீங்க. அதாவது வேறவங்க யாரோ ஒருத்தர் வந்து இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ஃப்யூச்சரில் நல்ல வருமானம் இருக்கும் அப்படிங்கிறத கேட்டு, ஆனால் அந்த பிஸ்னஸில் உங்களுக்கு எந்த விதமான அனுபவமே இல்லை, ஆனால் மற்றவங்க சொல்கிறத கேட்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா அதில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லாஸ் தான் ஏற்படுங்க, மன வருத்தம் தான் ஏற்படும் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு இது குறிக்குது. அதனால் மன வருத்தம் வந்து ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து புதுசாக ஒரு பிஸ்னஸை ஆரம்பிக்கக்கூடாது. அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய துணையாக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவுமே நல்லதுங்க. அதே வந்து வேற ஒருத்தர் வந்து விறகு வெட்டிகிட்ருக்காரு, அதை நீங்கள் நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. மற்றவங்க அது வந்து உங்கள் உறவினராக இருக்கலாம், அல்லது வந்து யாருனே தெரியாத ஒருத்தர் வந்து விறகு வெட்டிகிட்ருக்கிறத நீங்கள் வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. அந்த மாதிரி உங்கள் கனவில் வந்துச்சு அப்படின்னா மற்றவங்கனால உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வந்து நஷ்டம் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இது குறிக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, யாராவது வந்து பார்ட்னர்ஷிப்பாக புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு எதிர்காலத்தில் வராங்க அப்படின்னா, அதாவது இந்த கனவு கண்ட ஒரு வருடத்துக்குள்ளேன்னு வச்சுக்கோங்களே, அந்த சமயத்தில் யாராவது வந்தாங்க அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு அதை வந்து அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவுமே நல்லதுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் அது பெரிய மிகப்பெரிய சிக்கலில் வந்து மாட்டிப்பீங்க. பொருளாதார ரீதியாக ரொம்ப சரிவை நீங்கள் சந்திக்கணும். இப்போ உங்கள் கையில் எவ்வளோ பணம் இருந்தாலும், அதாவது பணம் நிறையா இருக்குது, ஏதாவது ஒரு பிஸ்னஸில் நம்ம போடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அவங்க வந்து நம்பிக்கையானவங்களாக கூட இருக்கலாம், இல்லை நம்பிக்கையானவங்க யாராவது அவங்கள அறிமுகப்படுத்தியிருக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் போய் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பார்ட்னர்ஷிப்பாக பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதில் வந்து வெற்றி கிடைக்காது, லாபமும் கிடைக்காது. ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும், போக போக வந்து உங்களுக்கு அந்த லாபமும் இருக்காது, நீங்கள் போட்ட பணமும் வந்து லாஸ் ஆகிடும். அதனால நீங்கள் வந்து அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒருத்தரை நம்பாமல் இருக்கிறது, நீங்கள் புதுசாக ஒரு தொழிலை வந்து ஆரம்பிக்கிறது யாரோடைய ஆலோசனையுமே இல்லாமல், நம்ம வந்து இவங்க வீட்டில் சொன்னால் இவங்க வந்து சத்தம் போடுவாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க, நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது நம்ம இதில் ஜெயிச்சு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் சொல்லிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது லாஸில் போய் தாங்க முடியும். அதனால் அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்டு கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் எந்த ஒரு பிஸ்னஸையும் நீங்கள் ஆரம்பிக்கணும், இல்லைனா உங்களுக்கு மிகப்பெரிய வந்து பொருளாதார ரீதியாக சரிவு இருக்குங்கிறத உணர்த்தக்கூடியது தான் இந்த கனவு. நம்மளோட உறக்கத்தில் கனவு காணக்கூடிய ஒவ்வொரு கனவுக்குமே ஒவ்வொரு பலன் இருக்குங்க. சில பேர் காணக்கூடிய கனவுகள் நினைவோட கற்பனை தான்,
மனிதர்களில் ஆள் மனதில் இருக்கக்கூடிய நினைவுகள் தாங்க நமக்கு கனவுகளாக வருங்க. கனவுகள் பெரும்பாலுமே நம்மளோட ஆழ்ந்த உறக்கத்து போது மட்டும்தான் இந்த கனவுகள் அப்படின்னு நமக்கு வரும். சரிங்களா, நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த நேரத்தில் கனவு கண்டால் பலிக்கும், அது எவ்வளவு நாட்களில் பலிக்கும் அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேர்த்துக்கு இருக்குதுங்க. என்னுடைய இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கமெண்டில் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நான் இந்த டைமில் வந்து கனவு கண்டேன், எவ்வளவு நாட்கள் ஆகும் என்னுடைய கனவு பலிக்கன்னு கேட்டிருப்பீங்க. அதுக்காக தான் நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் இதையும் குறிப்பிட்டிருக்கிறேங்க. நாம் காணக்கூடிய கனவுகளோட நேரத்தை பொறுத்து தாங்க அதோட நடக்கக்கூடிய காலமும் வந்து மாறும். அதாவது மாலை 6 மணியிலிருந்து மறுநாள் 6 மணி வரைக்கும் தான் இரவு காணக்கூடிய கனவுகள் பலிக்குங்க. மாலை 6 மணியிலிருந்து 8 மணிக்குள்ள தோராயமாக நீங்கள் வந்து காணக்கூடிய கனவுகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அதோடைய அர்த்தம் வந்து 1 வருட காலத்துக்குள்ள பழிச்சுடுங்க. அதுவே வந்து நீங்கள் 8 மணியிலிருந்து 10:30 மணிக்குள்ள காணக்கூடிய கனவு, அந்த கனவுகள் எப்போ பலிக்குமா, உங்களுக்கு 3 மாத காலங்களில் பழிக்குங்க. அதே இரவு வந்து நீங்கள் 10:30 இருந்து நள்ளிரவு 1 மணிக்குள்ள நீங்கள் காணக்கூடிய கனவு 1 மாதத்திலேயே பழிச்சிருங்க. அதுவே இந்த 1 மணியிலிருந்து அதிகாலை, இந்த 3 மணி சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த 3 மணி அதிகாலை அந்த டைமில் காணக்கூடிய கனவுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 நாட்களில் பழிச்சிருங்க. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நான் விடிய காலையில் கனவு கண்டேன், அதாவது 3 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள காணக்கூடிய கனவுகள் உடனே பழிச்சிருங்க. ஒரு நாளிலோ 2 நாள்லையோ என்ன செஞ்சிரும்னா பழிச்சிரும். இது வந்து கனவு சாஸ்திரங்களே வந்து குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயங்க. நீங்கள் ஏதாவது ஒரு கனவு கண்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கனவு கண்டக்கூடிய நேரத்தை நீங்கள் சரியாக சொன்னால் மட்டும்தான் உங்களால் இந்த நாட்களுக்குள்ள நீங்கள் எதிர்பார்க்க முடியும் உங்கள் பலனை. அதே மாதிரி பகல் கனவு கண்டிப்பாக பலிக்காதுங்க. நிறைய பேர் கமெண்டில் நீங்கள் தெரியப்படுத்துகிறீங்க, நான் பகல் மதியம் தூங்கும்போது இந்த மாதிரி ஒரு கனவு கண்டேன், அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்குமா அப்படின்னு. பகலில் காணக்கூடிய கனவுகளுக்கு வந்து அர்த்தம் வந்து கிடையாதுங்க. அதனால் வந்து பகல் கனவுக்கு வந்து பலன் கிடையாது, நீங்கள் நைட்டு காணக்கூடிய கனவுக்கு தான் உங்களுக்கு வந்து பலன் இருக்குங்க. நம்ம எல்லா கனவுமே பலிக்கிறது கிடையாது அப்படிங்கிறது கிடையாதுங்க. உங்கள் வாழ்க்கைக்கு தொடர்புடைய கனவுகள் மட்டும்தான் உங்களுக்கு வரும். அதனால் வந்து சில கனவுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப மனசில் ஆழமாக பதிஞ்சிடுங்க. அது நீங்கள் ரொம்ப நாளாக வந்து ஏதாவது ஒரு விஷயம் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க, அது எப்படா நடக்கும்னு நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அந்த விஷயந்தான் உங்கள் கனவில் இத்தனை நாட்களுக்குள்ளே பலிக்க போகுது. இது எதுக்காகனா உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்மளுடைய கனவுகள் கூட வருதுங்க. அதனால் இந்த கனவுகள் மேக்சிமம் 1 வருடத்துக்குள்ளே பலிக்கும். இல்லை உங்களுக்கு சரியான நேரம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நான் சொன்ன நேரத்துக்குள்ளே உங்களுக்கு பழிச்சிருங்க, அதில் எந்த விதமான மாற்றமுமே இல்லைங்க. ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது, அந்த ஒவ்வொரு பலன்களும் உங்களுக்காக இந்த சேனலில் நாங்கள் வழங்குகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களை தேடி வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.